நமஸ்காரம் ஃப்ரம் ஷாலினி வெங்கடேஷ். இன்னைக்கு கால பைரவ அஷ்டமி. கால பைரவ அஷ்டமின்னா என்ன? தேய்பிறை அஷ்டமி மாசத்தில் ஒரு வாட்டி வரும், அதுக்கு கால பைரவ அஷ்டமின்னு பேர். அந்த கால பைரவர் அப்படின்றது சிவனுடைய அம்சமே தான். அது எல்லா விதமான தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் தோஷங்களையும் எல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் சிவனாலேயே உருவாக்கப்பட்டது. அந்த காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு பிடித்தமான செவ்வரளி புஷ்பம் போட்டு பூஜிக்கிறது, மிளகு ஒரு துணியில கட்டி நல்லெண்ணெயிலையோ நெய்லியோ தீபம் ஏற்றி நமக்கு ஏதாவது சங்கல்பம் பண்ணிட்டு கஷ்டங்கள் துன்பங்கள் தோஷங்கள் இருக்கிறது விலகணும்னா அந்த காலபைரவ அஷ்டமி இன்னைக்கு அவரை நினைச்சிட்டு துதிச்சுட்டு பூஜிச்சானாக்கா அதெல்லாம் விலகிறதுன்னு சொல்றான். அந்த காலபைரவரை பத்தி ஒரு புராண கதை பார்க்கலாம். முன்ன பஞ்சமுக சிவன் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் சிருஷ்டி காலத்துல பஞ்சமுக முருக பிரம்மன் இருந்தார். அந்த பிரம்மனுக்கு நம்மளும் சிவனும் சமானம்னு ஒரு அகங்காரம் வந்தது ஒரு தடவை. அப்ப சிவன் பார்த்தாராம், இவருக்கு இது இப்படி இருக்காரு, இவர் இத்தனை நான் எல்லா வேதத்தெல்லாம் ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கிறவர் இப்படி இருக்காரு, இவரை சரி பண்ணோன்னு சிவபெரும்பொருள் தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து தரையில தட்டி தன்னுடைய அம்சமே ஆன ஒரு பைரவரை உற்பன்னம் பண்றார். அந்த பைரவர்கிட்ட இந்த அகங்கரிச்சுன்னு இருக்கிற இந்த பிரம்மாவோட ஒரு தலையை வந்து கிள்ளி எடுத்துடுப்பா அப்படின்னு சொல்றார். சரின்னு அந்த கால பைரவர் சிவன் சொன்ன மாதிரியே பிரம்ம கபால பிரம்மத்தோட ஒரு தலைய கிள்ளி எடுத்துட்டோன்னு அது வந்து பிரம்மாவுக்கு அகங்காரம் எல்லாம் போயிடுத்து. உடனே தெரிஞ்சுட்டார், பகவானே சிவபரம்பொருளேன்னு நமஸ்கரிச்சு சரணடைஞ்சுட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அவருக்கு அகங்காரம் போயிடுது. ஆனா அந்த பிரம்ம கபாலம் அந்த கால பைரவர் கையிலேருந்து ஒட்டின் இருக்கு, அது விழவே மாட்டேங்கிறது. திடீர்னு அவருக்கு ஒரே தாகம் பசி, என்ன பண்றதுன்னே புரியவே இல்லை. பகவானே இது விழவே இல்லையேன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேட்டோன்னா, நீ பூலோகத்துக்கு போப்பா, இது எல்லா வித நன்மைக்காகவே இது ஏற்பட்டிருக்கு, அங்க உனக்கு எல்லா நிவர்த்தியும் அம்பாள் அனுகிரகிப்பா அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு காலபைரவர் கீழே போறார் போறார் போறார், பூலோகமே வந்துட்டார். அவருக்கு பசியும் தாகமும் தொண்டை வறண்டு போறது, என்ன பண்றதுன்னே புரியல, இது விழவும் மாட்டேங்கிறது. சரின்னு அந்த கங்கை கரையோரத்துல நின்னுட்டு இருக்கிறச்ச அம்பாளே ஸ்வயம் அவருக்கு காட்சி கொடுத்து அன்ன பூரணியா இருந்துட்டு அவருடைய கபாலத்துல அன்னம் இடுறா, பிக்ஷை இடுறா அந்த கபாலத்துக்குள்ள அந்த காலபைரவருக்கு. அந்த அன்னம் அந்த கபாலத்துல விழுந்த உடனே அவர் கையிலேருந்து கபாலம் அந்த கங்கை நதியில விழுந்து அது வந்து சுதி ஆயிடுறது. இவருக்கும் பழையபடி அந்த சிவனுடைய அம்சமே ஆன கால பைரவர் பிரவாகமும் மகத்துவமும் அவரோட மனசுல எல்லாம் புரியுறது. அம்பாள் சொல்றான், இது வந்து பூலோகத்துல இது ஒரு மோக்ஷஸ்தலமா இருக்கிறதுக்காக தான்ப்பா இந்த திருவிளையாடல் பகவான் பண்ணியிருக்கார். நீ இந்த இனிமே உனக்கு எந்த வித துன்பமும் இருக்காது, நீ இங்கேயே எப்பவும் இருக்கலாம் அப்படின்னு அம்பாள் சொன்னோடனே காலபைரவர் உடனே அம்மா தாயே பரம்பொருளே அப்படின்னு நமஸ்கரிச்சு சந்தோஷப்பட்டு, நான் உங்களுக்கு எப்பவும் இங்கேயே காவல் தெய்வமா இருக்கேன், இந்த மோட்சஸ்தலம் சொல்றேன், இந்த காசி கஷேத்திரமே முக்தி ஸ்தலமா இருக்கிறதுனால இதை நான் எந்த வித தீய சக்தியும் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாத இருக்கிற மாதிரி இங்க வரவாளுக்கும் ஆக்கிட்டு அவளுக்கு மோட்சத்துக்கு யோகியதையான மனுஷாலாவும் ஆக்கிற சக்தியை அவளுக்கு அனுகிரகிக்கிறேன், எல்லாத்துக்கும் அம்மா நீங்க தாமா எனக்கு அருள் புரியணும், நான் இங்கேயே இங்கேயே இருக்கேன்னு சொல்றார். அம்பாளுக்கும் சந்தோஷம், அன்னபூரணியா அங்க இருக்கா, காலபைரவனும் இருக்கார். காசி கஷேத்திரத்துல முதல்ல காலபைரவருக்கு தான் பூஜை நைவேத்தியம் எல்லாம், அதுக்கப்புறம் தான் காசி விஸ்வநாதருக்கு அங்க பூஜை நடக்கும்னு இப்பவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அதனால காசி கயிறன் கூட கையில அங்க போனாக்கா எல்லா தோஷமும் நீக்கிறதுக்கு எல்லாம் கட்டி விடுவா. அந்த கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து 9 காலத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியா இருந்துட்டு காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டு எது எது எப்பப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அதுக்கு கண்ட்ரோலிங் பைரவரா இருக்கார். அவரோட தலையிலிருந்து கால் மட்டுமே 12 ராசிகளுமே அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான நவகிரகங்களும் அவாவாளோட
கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கர்ம பலனை கொடுக்கறதுக்கு தான் நவகிரகங்கள்லாம் இருக்கா. ஆனா காலபைரவ பூஜிக்கிறவாளுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியா இருந்து நவகிரகங்கள்லாம் அவளுக்கு அனுகூலமா இருக்கிறபடி இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்றார் காலபைரவர். அந்த மாதிரி காலபைரவ அஷ்டமி இன்னைக்கு காலபைரவர் நினைக்கிறதும் துதிக்கிறதும் பூஜிக்கிறதும் எல்லா விதமான நன்மையும் எல்லோருக்கும் அளிக்கட்டும் கேட்டுண்டு இதை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.